கருணாநிதியின் மறைவிற்கு பிறகு அரசியல் ரீதியான நடவடிக்கைகளில் எந்த வேகத்தையும் காட்டாமல் இருந்து வந்த கனிமொழி நேற்று ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் அரசியலில் ஒரு பெண்ணாக இருந்து வெற்றி பெறுவது எளிதல்ல. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அரசியலில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அவரின் இறுதி நாட்களில் அவர் மரணம் தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சைகள் துரதிருஷ்டவசமானது என ட்வீட் செய்தார். கனிமொழியின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. திமுகவினரிடையே சலசலப்பையும் உண்டாக்கியது. கடந்த சில நாட்களாக திமுக தலைமையின் செயல்பாடுகளைத்தான் கனிமொழி இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றும், திமுகவில் ஸ்டாலினே முழுவதுமாக ஆதிக்கம் செலுத்தி தன்னை இயங்க விடாமல் முடக்குகிறார் என்றும், இதன் மூலம் கனிமொழி மறைமுகமாக உணர்த்துகிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்தனர். இதனை கேள்விப்பட்டு கடுப்பான திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ராஜாத்தி அம்மாவை தொடர்பு கொண்டு, ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் நம் கட்சியை மையப்படுத்தி பரவி வருகிறது, இந்த நேரத்தில் கனிமொழிக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என்று எதிரியுள்ளார். பதிலுக்கு பல்வேறு விஷயங்களை வருத்தத்துடன் பகிர்ந்துள்ளார் ராஜாத்தி அம்மாள். அதாவது, மேகதாது அணை விவகாரத்தில் தோழமை கட்சிகளின் கூட்டத்தை ஸ்டாலின் நடத்திய போது எம்பி என்ற முறையிலும் மாநிலங்களவை குழுத்தலைவர் என்ற முறையிலும் கூட கனிமொழியை அழைக்கவில்லை. அதேபோல் திருச்சியில் நடந்த தோழமை கட்சிகளின் கண்டன கூட்டத்திலும் கனிமொழிக்கு அழைப்பு விடுக்கவில்லை. மேலும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு 10 டன் அரிசி, 5 டன் பருப்பு, எண்ணெய் ஆகியவை கொடுத்த கனிமொழி அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சுற்றுப்பயணம் செய்ய விரும்பிய போது தலைமை அனுமதி கொடுக்காததால் தனது பயணத்திட்டத்தையே ரத்து செய்துவிட்டார் என்று வருத்தத்துடன் ராஜாத்தி அம்மாள் மு க ஸ்டாலினிடம் கூறியுள்ளார். அதற்கு பதிலளித்த மு க ஸ்டாலின், புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த அப்பகுதி மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சிலர் வந்தபோது தங்களுக்கிருந்த கோபத்தால் திருப்பி அனுப்பினர். நம் வீட்டு பெண்ணுக்கு அப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்று பிரச்சனைக்குரிய அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறினேன். மற்றபடி முக்கியத்துவம் மிகுந்த டெல்லி விவகாரங்கள் முழுவதையும் கனியை தான் பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறேன். அவருக்கான முக்கியத்துவங்கள் உரிய நேரத்தில் தரப்படும் என்று பதிலுக்கு கூறிய மு க ஸ்டாலின், தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் கனிமொழியை கவனமாக கருத்துக்களை வெளியிட சொல்லுங்கள் என்று தெரிவித்துள்ளார். இதுபற்றி தனக்கு நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொண்ட கனிமொழி, அழகிரி அண்ணன் பிரச்சனை செய்த போது கூட ஸ்டாலின் அண்ணன் பக்கம்தான் இருந்தேன். ஆனால் எனக்கு முக்கியத்துவம் தர ஏனோ அண்ணன் விரும்ப மாட்டேங்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு நடந்தபோது பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூற விரும்பினேன், அனுமதி தரவில்லை. கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் அனுப்பி வைத்ததோடு நேரில் செல்ல விரும்பினேன், ஆனால் அண்ணன் மறுத்துவிட்டார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடந்தபோது என்னை அழைக்கவில்லை. கண்டன பொதுக்கூட்டத்திற்கும் அழைப்பில்லை. இதே அப்பா இருந்திருந்தால் நீயும் வாம்மா என்று அழைத்திருப்பார். டெல்லி விவகாரங்களை நான் கவனித்து வரும் நிலையில் அப்பாவின் சிலை திறப்பிற்கான அழைப்புதலை சோனியாவிடம் கொடுக்க சபரீசனை டெல்லிக்கு அனுப்புகிறார். பிறகு எப்படி எனக்கு மரியாதை இருக்கும்? கவிதை, இலக்கிய கூட்டங்கள் என்று நிம்மதியாக இருந்த என்னை அப்பாதான் அரசியலுக்கு கொண்டு வந்து எம்பி ஆக்கினார். கலைஞர் டிவி விவகாரத்தில் யாரோ செய்த தவறுக்கு நான் சிறை சென்றேன். ஆனால் இன்று வேண்டுமென்றே என்னை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். பேசாமல் மறுபடியும் கவிதை இலக்கிய கூட்டங்கள் என்று நிம்மதியாக இருந்துவிடலாம் என்று தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை என தனக்கு நெருக்கமானவர்களிடம் வருத்தப்பட்டுள்ளார் கனிமொழி என்கின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.